எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பைக்குக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா போட்டிங்கன்னா வண்டியை கொஞ்சம் கூட நவுத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான். நார்மலாகவே வந்து வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட்லாக் கொடுப்பாங்க, சென்ட்ரலாக் கொடுப்பாங்க, 4 o'clock ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் லாக் பண்ணுற அந்த ரோப்பை வந்து வச்சு நம்ம நம்பர் சிஸ்டம், கீ சிஸ்டம் அந்த மாதிரி போட்டு நீங்கள் லாக் பண்ணலாம். நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஸ்கு லாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதான் இதோடைய பேக்கிங்கு. இந்த பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். டிஸ்க் லாக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நீங்கள் கொஞ்சம் கூட முன்னாடி மூவ் பண்ண முடியாது, பின்னாடியும் மூவ் பண்ண முடியாது. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டக்கு டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவர் பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா கவரை பிரித்து பார்த்து பண்ணியிருப்பான். நான் ஆர்டர் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு கலர், இவன் அமைச்சிருக்கிறது வேறு. இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் அவ்வளோவா சிறப்பாக இல்லை, சும்மா ஓப்பன் பண்ணி ஏதோ பண்ண மாதிரி தெரியுது. பட் நான் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே பிளாக் கலர் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இந்த ரோப் வந்து பிளாக்கில் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக் தான் ஆர்டர் பண்ணேன், இவங்க வந்து அலுமினியம் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட்டு லாக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரோப்பு, இது வந்து நீங்கள் ரோப்பில் போட்டு நீங்கள் இப்படி லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்பர் லாக் தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கான பாஸ்வேர்டு வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஒன்றும் பெரிய எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. கீ வந்து 2 keys கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் அந்த மிரரில் வந்து நீங்கள் இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு எங்கேயாவது இந்த நெட்ஸ் போடுற மாதிரி கேப் இருந்துச்சுன்னா நீங்கள் பைக்கில் இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த லாக் வந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பைக்கில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பைக்கில் இது கூடயே வரும் நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கீ மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸ்பேர் கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி ஓகே. நான் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் இவங்க அலுமினியம் கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு தேவை சேஃப்டி தான். கலரில் என்ன இருக்குது, பிளாக் கிடச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும், கிடச்சதை ஏற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். இது வந்து ஃபுல்லாகவே அலுமினியம் பாடியில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரெஸ்ஸிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள், இங்கே இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி வருது பாருங்கள். ஸோ இந்த லாக் தான் வந்து நம்ம டிஸ்கில் வந்து லாக் ஆகிடும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும், 1 press தான். அதுக்கப்புறம் நீங்கள் கீ வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ இது நம்ம பைக்கில் செட் பண்ணி பார்க்கலாம், வாங்க. இந்த டிஸ்கில் தான் வந்து நம்ம இந்த லாக்கை செட் பண்ண போகிறோம். இந்த டிஸ்கில் வந்து பாருங்கள் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குங்களா, அதெல்லாம் ஃபிட் பண்ணணும். இந்த டிஸ்க் லாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் இருக்கு பாருங்கள், இந்த ஹோல்ஸில் தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். உள்ளே வச்சு நீங்கள் அந்த ஹோல்ஸ்க்கு நேராக வச்சு ஒரு அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து லாக் ஆகிரும், அவ்வளோதான். இது வந்து நான் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ரொட்டேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வீல் ரொட்டேட் ஆகும்போது இந்த டிஸ்க்கு பேடு இருக்குது பார்த்திங்களா, இங்கே வந்து டச் ஆகும். பின்னாடி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த போரக்கில் வந்து டச் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக நவுத்த முடியாது, ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு, ஈஸியாகவும் லாக் பண்ணிக்கலாம். இது இவ்வளோதான் கைஸ், சிம்பிள். இது நம்ம பைக் ரொம்ப செக்யூராக இருக்கும், கொஞ்சம் கூட நவுத்த முடியாது. இந்த டிஸ்க் பேட் வந்து பார்த்திங்கன்னா டச் ஆகும், போகிறக்குள்ளேயும் டச் ஆகும். மேலே நம்ம வந்து இது இந்த ஸ்டாண்டு இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிரரில் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மிரரில் வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இல்லை இந்த கிளிப்பு இந்த மவுண்ட்லேயும் செட் பண்ணிக்கலாம். மவுண்டில் செட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் ஹோல்டர் வந்து செட் பண்ண முடியாது, இந்த இடத்துல தான் மொபைல் ஹோல்டர் வரும். நீங்கள் செட் பண்ணும்போது டிஸ்டர்பாக இருக்கும். இல்லைன்னா வேறு எங்கேயாவது நீங்கள் வண்டியில் உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த ரோப் பார்த்திங்கன்னா ஹெல்மெட் லாக்காக நீங்கள் வச்சுக்கோங்க, ஹெல்மெட் வந்து சேஃப்டியாக பின்னாடி போட்டு கட்டிக்கலாம் நம்ம.
அப்படி இல்லைனா நம்ம இந்த சைடில் கைப்பிடி இருக்குது பார்த்தீங்களா, இதில் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயங்க, இந்த லாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லாக் பண்ணிட்டோமான்னு சொல்லி பார்த்துட்டு வண்டி எடுங்க, இல்லைனா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும், கீழே விழுந்துருவீங்க. நம்ம வண்டிக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும், வண்டி வந்து யாரும் எடுத்துகிட்டு திருடிட்டு போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லாக்கு உதவும். உங்களுக்கு இந்த லாக் வேணும் அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கோங்க, வேணாலே விட்டுருங்க. நீங்கள் என்ன லாக் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடியே வரும் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.